இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் முடிவெடுப்பார் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வராமல் உள்ளது. இதனால் இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தங்கள் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 29ஆம் தேதி இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இடையீட்டு மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனு தொடர்பாக 3 நாட்களுக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இதனிடையே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக அதிமுகவின் இருதரப்பும் எந்த ஆவணத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்சியின் உட்கட்சி தேர்தல்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் கண்காணித்துக் கொண்டிருக்கவும் முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சூழலில் திருத்தப்பட்ட புதிய விதிகள் குறித்து தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் தற்போது எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு கட்சியின் உள் விவகாரங்களில் ஆணையம் தலையிடுவதில்லை என்று குறிப்பிட்டு இரட்டை இலை ஒதுக்கீடு பற்றி தேர்தல் நடத்தும் அலுவலர் முடிவு செய்வார் என்று தேர்தல் ஆணையம் சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் ஜனநாயக கடமையில் இருந்து நழுவிவிட்டதால் முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளருமான வைகை செல்வன் கருத்து தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலுக்காக தேர்தல் ஆணையத்தில் கேட்டது, ஆனால் தேர்தல் ஆணையம் தனது ஜனநாயக கடமையிலிருந்து நழுவிவிட்டது என்றே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. ஏனென்றால் சிறுபான்மையை ஆதரிப்பதுதான் உண்மையான ஜனநாயக வளர்ச்சிக்கு அடிக்கோடிடம் ஒரு அடித்தளமான ஒன்றாக அமைந்தது. அப்படிப்பட்ட நிலையில் ஜனநாயகத்தை காப்பாற்ற தவறிவிட்டது. இருந்த போதிலும் உச்சநீதிமன்றத்தின் மேலும் தொடர்ந்து நாங்கள் முறையிடுவோம், எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து வைப்போம், வெற்றி பெறுவோம். தேர்தல் ஆணையத்தின் பதிலால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இல்லை என்பது உறுதியாவதாக மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் கருத்து தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு ஈரோடு கிழக்கு கண்டிப்பாக இரட்டை இலை இல்லை, அது உறுதியான முடிவு நாம் சொல்லலாம். இரண்டாவது, அதிமுகவின் பிளவு ஏற்படும் போது அதிமுகவின் 2 அணிகளுக்கு 2 பெயர்கள் சூட்டப்படும், 2 பெயர்களுக்கு 2 சின்னங்கள். இவையெல்லாம் இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள். இரட்டை இலை சின்னம் முடங்க தான் காரணமாக இருக்க மாட்டேன் என ஓ பன்னீர்செல்வம் கூறி வரும் நிலையில் தனி சின்னத்திலாவது போட்டி வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முனைப்பு காட்டி வருகிறார். இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பு தனி சின்னத்தில் போட்டியிட்டால் யாருக்கு லாபம், அதிமுக வாக்குகள் சிதறுமா என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் தென்னரசு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பாக செந்தில் முருகன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. எனவே அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த சூழலில் ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுகவில் 1988 வரலாறு திரும்புகிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட பிளவால் 1988 தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இதனால் ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் ஜானகி அணி இரட்டை புறா சின்னத்திலும் களம் கண்டது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த வரலாறு மீண்டும் திரும்பி உள்ளது. இந்த வேளையில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணி தனித்தனி சின்னங்களில் போட்டியிட்டால் அது அதிமுகவிற்கு உள்ள வாக்கு வங்கியை பெருமளவில் சிதற வைக்கும் என மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இருதரப்பு உரிமை கோரும் போது ஆவணங்களை பரிசீலித்து பார்ப்பதற்கான அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். அப்படி இல்லையேல் 2 தரப்புக்கும் அதிகாரபூர்வமான 2 பெயர்கள், 2 பெயர்களுக்கு தனித்தனி சின்னங்கள். ஆக எது எப்படி இருந்தாலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இரட்டை இலை இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கின்றேன். தங்கள் தரப்பிற்கு சின்னம் கோரி உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தாக்கல் செய்த இடையீட்டு மனுவிற்கு சின்னம் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் முடிவெடுப்பார் என்று தேர்தல் ஆணையம் பதிலளித்திருக்கிறது. இதனையடுத்து இன்று நடைபெறவுள்ள விசாரணையில் உச்சநீதிமன்றம் ஏதேனும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குமா, இரட்டை இலை சின்னத்தை முடக்குமா என்ற அதீத எதிர்பார்ப்பில் உள்ளன அதிமுகவின் இருதரப்பும் அவற்றின் தொண்டர்களும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட்டாலும் அதிமுக பின்வாங்காது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அமுதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை
தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவை சந்தித்தார். இடைத்தேர்தல் நடக்க உள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவினர் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட விதிமீறலில் ஈடுபடுவதாக புகார் அளித்தார். 238 வாக்குச்சாவடிகளிலும் சுமார் 40,000 பேர் போலி வாக்காளர்கள் உள்ளதாகவும் அதனை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அதிமுகவுக்கு ஆதரவளிப்பது குறித்த கேள்விக்கு பாஜக தேசிய கட்சி என்பதால் ஆலோசனைக்கு பிறகு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிப்பார்கள் என கூறினார். ஓபிஎஸ் வந்து பிஜேபி கேண்டிடேட் போட்டா வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்க பிஜேபி கேண்டிடேட் போட்டா வாபஸ் வாங்கிக்கலாம் எப்படி சார்? நாங்க முன்ன வச்ச காலம் பின்ன வைக்கிறது இல்ல. ஓகே தனித்து ஓகே பா. அப்ப கூட்டணியில பிஜேபி இல்ல, முன்ன வச்ச காலம் பின்ன வைக்கிறது. அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக 3 விதமாக பதாகைகள் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரிண்ட் செய்யும் போது தட்டச்சு பிழை ஏற்பட்டு விட்டதாகவும் பின்னர் சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் ஜெயக்குமார் விளக்கம் அளித்தார். டைபோகிராபிகல் எரர் இருக்கு, டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து சில மிஸ்டேக்ஸ் நடக்கும், அந்த மாதிரி வந்து அது வந்து பிரிண்டும் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து ஒரு முற்போக்குன்ற அந்த வேர்டு சேர்த்த பிறகு கரெக்டாக அது பிறகு போட்டாச்சு. ஹலோ, அது ஒரு பிரச்சனையே இல்லையே. ஒரு டைப் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் இவிகேஎஸ் இளங்கோவனை ஆதரித்து ஈரோடு அகத்தியர் வீதியில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்து குடுகுடுப்பைக்காரர் வேடமணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அமைச்சர்கள் முத்துசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நேரு உள்ளிட்டோர் தேர்தல் பணிமனைகளை திறந்து வைத்து வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வீடு வீடாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். திருமகனுடைய பணி தொடர தோழமை கட்சியும் நாங்களும் இணைந்து இந்த மக்களுடைய நல திட்டங்களுக்காக பாடுபட ஊக்குவிக்கிற வகையில் கைச்சனத்தில் இந்த மக்கள் வாக்களித்து இளங்கோவன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு தாக்கல் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மேனகா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு வேட்பாளர் மேனகா நாம் தமிழர் கட்சியினருடன் ஊர்வலமாக வந்த நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வேட்பாளருடன் 4 பேர் மட்டும் செல்ல அனுமதி வழங்கியதை அடுத்து வேட்பாளர் மேனகா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை வழங்கினார். பின்னர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், மஞ்சள் மாநகரமாக ஈரோடு சாய கழிவுகளால் கேன்சர் மாநகரமாக மாறி வருவதாக கூறினார். மஞ்சள் மாநகரம் அழகான பேர் இருக்கக்கூடிய ஈரோடு மாநகரம் கேன்சர் சிட்டி அப்படின்ற பேருக்கு மாத்தப்பட்டு இருக்குங்க. இதை எப்படி சரி பண்ணும் அப்படின்னா 50 காலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற இவங்களால முடியாது. முந்தானேத்து கூட ஐயா முத்துசாமி அவர்கள் வந்து பத்திரிகையில செய்தி கொடுத்திருக்காங்க, சாய கழிவு நீருக்கு தீர்வு காணப்படும் அப்படின்ட்டு. இவ்வளவு வருஷமா இல்லாம இன்னைக்கு இந்த தேர்தல் நடக்கிற சமயத்துல வந்து நான் தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா ஏன் செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க நிச்சயம் வருவோம், அதுக்கான தீர்வை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம், வரலாற்றில் நாங்க நிப்போங்க. இனி சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, காந்தி, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் 4 மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டு மாவட்டங்களில் பின்பற்றப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது முதலமைச்சர் ஆட்சியர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒவ்வொரு திட்டமும் அறிவிக்கப்படுது. பல்வேறு நிதி அமைப்புகளிடம் அரசு கருவூலத்தில் இருக்கிற பணத்தின் மூலமாக மட்டும் இல்ல, கடன் வாங்கியும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படுது. மக்களின் வரிப்பணமும் அரசு நிதியில் உள்ளது. அதனால திட்டங்களுக்கான நிதி வீணாகிவிடாமல்
விரைவாகவும் சிக்கனமாகவும் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தணும். மேலும் அரசு திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்தார். மத்திய பட்ஜெட் குறித்து பாஜக எம்பிக்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று விளக்கம் அளிக்க உள்ளார். 2023-2024 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1 தாக்கல் செய்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய கடைசி முழு பட்ஜெட் என்பதால் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சிறப்பம்சங்கள் குறித்து பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளிக்க உள்ளார். இதனை பாஜக எம்பிக்கள் தங்கள் தொகுதி மக்களிடம் தெரியப்படுத்தும் நோக்கில் இக்கூட்டம் கூடுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து பட்ஜெட் விளக்கக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள நூலக பிரிவில் இன்று காலை 9 தொடங்கும் இந்த கூட்டத்தில் அனைத்து பாஜக எம்பிக்களும் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷூக்களை பரிசாக வழங்குவதாக கூறி சவால் விடுத்துள்ளார். YSR தெலுங்கானா என்ற பெயரிலான கட்சியை ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரியான சர்மிளா ரெட்டி நடத்தி வருகிறார். இவர் சந்திரசேகர ராவ் அரசுக்கு எதிராக அவ்வப்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் கட்சியை பலப்படுத்துவதற்காக நடைப்பயணத்தை சர்மிளா தொடங்கியுள்ளார். இதில் பேசிய அவர், தெலுங்கானா முதலமைச்சர் தன்னுடன் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு நடக்க தயாரா என்றும் அவருக்கு 1 ஷூ பரிசாக தருகிறோம் எனவும் கூறினார். சந்திரசேகர ராவ் சொல்வது போல் மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையெனில் தான் அரசியலில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் சர்மிளா ரெட்டி தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் சந்திரசேகர ராவின் இல்லம் முன்பு போராட்டம் நடத்துவதற்காக சர்மிளா சென்ற காரை வழிமறித்து கிரேன் மூலம் தூக்கிக் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முன்பதிவு செயலியை உருவாக்கி அவர்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் விலை உயர்வால் தமிழ்நாடு முழுவதும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருமானமின்றி தவித்து வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மாநகரங்களில் செல்போன் செயலியின் மூலம் தனியார் நிறுவனங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களின் உழைப்பை சுரண்டுவதை கட்டுப்படுத்தாமல் அரசு வேடிக்கை பார்ப்பதாக சாடியுள்ள அவர், 10 முன்பு நிர்ணயிக்கப்பட்ட ஆட்டோ கட்டணமே இன்று வரை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்டோக்களுக்கு பயண கட்டணத்தை எரிபொருள் விலைக்கேற்ப நிர்ணயிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலையும் அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், அதே நேரத்தில் கட்டண உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் காக்க வேண்டியதும் அரசின் கடமை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கேரள அரசைப் போல தனியார் பெருநிறுவனங்களின் மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசும் ஆட்டோ முன்பதிவு செயலிகளை உருவாக்கி குறைந்த கமிஷன் தொகையை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் 2 பயணம் முடித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரயில் மூலமாக சென்னை திரும்பினார். பல்வேறு அரசு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 1 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் மூலம் வேலூர் மாவட்டத்திற்கு சென்றார். அங்கு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் கூட்டங்களில் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். இதைத் தொடர்ந்து 2 பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் ரயில் மூலமாக சென்னை வந்தடைந்தார். முன்னதாக வேலூர் ரயில் நிலையத்தில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பயணம் செய்த ரயில் புறப்பட்ட நிலையில் முகுந்தராயபுரம் அருகே பயணி ஒருவர் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நடுவடியில் நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசாரணையில் மாற்று ரயிலில் ஏறி பயணம் செய்வதை அறிந்து பெண் பயணி ஒருவர் ரயிலை நிறுத்தியது தெரிய வந்தது. இதற்காக அப்பெண்ணுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் 1000 அபராதம் விதித்தனர். தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று அந்த பெண் கூறியதால் 500 அபராதத்துடன் அவரை விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் முதலமைச்சர் பயணம் செய்த ரயில் 7 தாமதத்திற்கு பின் புறப்பட்டு சென்னை சென்றடைந்தது. தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுக்குறைந்து தெற்கு நோக்கி நகர்ந்துள்ளதாகவும், அது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாகவும் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.
தேனி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. பெரியகுளம், வடுகப்பட்டி, லட்சுமிபுரம், அல்லிநகரம், தேனி, பழனிச்செட்டிப்பட்டி, வீரபாண்டி, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது.